அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் நாசர், சகோதரர் சைஃபுதீன் ரசாதி அவங்களுடைய ஒரு கிளிப்பை என்ன செஞ்சுருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து சைஃபுதீன் ரசாதி அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, நபிசல்லா அலைஸ்லாம் அவங்களுடைய சிறுநீர் என்பது நரகத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தில் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. இது போகிற இடங்கள்லாம் என்ன செய்கிறாரு, ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு. இது வந்து நபிசல்லா அலைஸ்லாம் அவர்கள் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்குதா, அது சரியான ஆதாரபூர்வமான ஏதாவது செய்தி இருக்குதா அப்படின்டா, ஆதாரபூர்வமான இந்த செய்தியும் கிடையாது. தபரானியில் பதிவு செய்யப்பட்ட ரெண்டு செய்தி வருது, அந்த ரெண்டு ஹதீஸுமே பலவீனமான ஹதீஸ். அதில் வந்து நபிசல்லா அலைஸ்லாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்றா, இரவுல சிறுநீரை கழித்து என்ன செய்கிறாங்க, கட்டில் கீழே வச்சுருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க, எடுத்து குடிச்சிட்டாங்க. அப்போ ரசூலுல்லா கேட்குறாங்க, வச்சு இந்த சிறுநீரை எடு என்னென்று கேட்கக்கூடிய நேரத்தில், இல்லை நான் தூக்கி குடிச்சிட்டேன், ராத்திரியில் தூக்கி குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து உனக்கு நரகத்திலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு கிடயத்தை தான் நீ என்ன செஞ்சுருக்கிற, பயன்படுத்தியிருக்கிற அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு செய்தியும், அது மாதிரி வந்து என்ன ஒரு சம்பவம் அதே தபரானிலே என்ன செய்ய பதிவு செய்யப்பட்டிருக்கு, அது எப்படி வருதுண்டா, நபிசல்லா அலைஸ்லாம் அவர்கள் மண் குடுவையில் என்ன செய்கிறாங்க, இரவுல சிறுநீர் கழித்து வச்சிடுறாங்க. ஒரு சஹாபி பெண்மணி தாகம் ஏற்பட்டு என்ன செஞ்சுறாங்க, எடுத்து குடிச்சிடுறாங்க. அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மண்குடுவையில் சிறுநீர் இருக்குது, அதை தூக்கி கொட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அல்லாவுடைய தூதரை நான் தூக்கி குடிச்சிட்டேன், அப்போ வந்து இனிமேல் உனக்கு வைத்த வழியே வராது அப்படின்னு ரசூலுல்லா சொன்னதாக இந்த ரெண்டு செய்தி என்ன செய்ய பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்ம சொல்கிறோமே, ரசூலுல்லா இப்படியான ஒரு செயலை செஞ்சுருப்பாங்களா, இது சரியான செய்தியா, இது ஆதாரபூர்வமான செய்தியா, இதை நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்லலாமா, ரசூலுல்லாவை நமக்கு எவ்வளோ கண்ணியப்படுத்த வேண்டும், ரசூலுல்லா இப்படியா அந்த சமுதாயத்தை வழி நடத்தினாங்க, இந்த மாதிரி இருக்குமே ஆனால் ரசூலுல்லா ஒரு குழுவையில் மூண்டு மூண்டு வச்சுருப்பாங்களா இல்லையா, போகிற இடம் வாரம்லாம் மூண்டு மூண்டு தூக்கி தூக்கி கொடுங்க, உங்களுக்குலாம் நரகம் ஹராமாயிரும் அப்படி செஞ்சுருப்பாங்களே, இப்படியெல்லாம் ரசூலுல்லா செஞ்சாங்களா, இந்த ரெண்டு செய்தி வருதுன்னா இது என்ன சரியான செய்தியாக பார்க்கணுமா இல்லையா, அதெல்லாம் பார்க்குறதுல இருக்குது. ரசூலுல்லாவை புகழ்றோங்கிற பேரில் என்னது வாயில் வந்ததெல்லாம் அடித்து விடுறது, இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்திகள், அறிவிப்பாளர் தொடர் பலவீனமான செய்தி, இந்த மாதிரியான செய்திகளை என்ன செய்கிறாங்க மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க. நபிசல்லா அலைஸ்லாம் அவர்கள் இப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கவே கிடையாது. அந்த மாதிரி என்ன என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாவுடைய சிறுநீரை குடித்தாங்க, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றார்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த ரெண்டு செய்தி வருது, ரெண்டு செய்தியுமே பலவீனமான செய்தி, சரியான செய்தி இல்லை என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு பொய்யான தகவல், அறிவிப்பாளர் வந்து பலவீனமான ஆள், இது சரியான செய்தி இல்லை, ஆர்த்தன்டிக்கான செய்தி இல்லை என்பதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். இந்த சகோதரர் சைஃபுதீன் ரசாதி நிறைய இந்த மாதிரியாக இஸ்லாத்தை வந்து தவறான ஒரு வழியில் தவறான ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டு போகக்கூடியவர்கள் இந்த மாதிரி பலவீனமான செய்திகள், இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை தான் கொண்டு போகிறாங்க. ஆதாரபூர்வமான செய்திகள் ஏராளமாக நல்ல செய்திகள் இருக்குது, அதையெல்லாம் மக்கள்கிட்ட போய் சொல்கிறதில்ல. இந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, பலவீனமான செய்தி, பொய்யான செய்திகள், இந்த மாதிரியான செய்திகளை வச்சு என்ன செய்கிறாங்க இவங்க மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது இஸ்லாத்துக்கு கெட்ட பேரை தான் உண்டாக்குமே ஒழிய நல்ல பேர் என்ன செய்யாது, உண்டாக்காது. இந்த இஸ்லாத்து விமர்சனம் செய்யக்கூடிய பெரிய மற்ற மதத்தில் உள்ளவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி பொய்யான செய்திகளை தான் என்ன செய்வாங்க, எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ இந்த மாதிரி உங்கள் ரசூலுல்லா வந்து மூத்திரத்தை குடிக்க சொன்னாங்களாமே அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆமாம் அது நரகத்தில் காக்குங்க அப்படி ரசூலுல்லா சொல்லவே இல்லை, அது சரியான செய்தி இல்லை. அந்த மாதிரியான ஒரு செய்தி என்ன செய்கிறாங்க, பரப்பிக்கிட்டு தர்றாங்க. இது ஆதாரபூர்வமான ஆர்த்தண்டிக்கான செய்தி கிடையாது, பலவீனமான செய்தி என்பதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும்.